அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். உலகத்தார் யாவரையும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக சத்தியத்தையும் அசத்தியத்தையும் தெளிவாக பிரித்து அறிவிக்கும் இவ்வேதத்தை தன் அடியார் மீது இறக்கியவன் மிக்க பாக்கியமுடையவன். அந்த நாயன் எத்தகையவன் என்றால், வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஆட்சி அவனுக்கே உரியது. அவன் தனக்கென ஒரு மகனை எடுத்துக் கொள்ளவில்லை. அவனுடைய ஆட்சியில் அவனுடைய கூட்டாளி எவரும் இல்லை. அவனே எல்லா பொருட்களையும் படைத்து அவற்றை அதனதன் அளவுப்படி அமைத்தான். எனினும் இணை வைப்பவர்கள் அவனை அன்றி வேறு தெய்வங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவை எந்த பொருளையும் படைக்க மாட்டான், ஏனெனில் அவையே படைக்கப்பட்டவை. இன்னும் பூமியில் அருகருகே இணைந்தாற்போல் பல பகுதிகளை அமைத்து அவற்றில் திராட்சை தோட்டங்களையும் விளை நிலங்களையும் கிளைகள் உள்ளதும் கிளைகள் இல்லாததுமான பேரீச்சை வர்க்கத்தையும் அவனே உண்டாக்கினான். இவை அனைத்துக்கும் ஒரே தண்ணீர் கொண்டுதான் பாய்ச்சப்பட்டாலும் அவற்றில் சிலவற்றை வேறு சிலவற்றை விட சுவையில் நாம் மேன்மையாக்கி இருக்கின்றோம். நிச்சயமாக இவற்றில் உணர்ந்து அறியும் மக்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. அவன் மிகுந்த வல்லமையுடையவன், ஞானம் மிக்கோர். அவன் வானங்களை தூண்கள் இன்றியே படைத்துள்ளான். அதனை நீங்களும் பார்க்கிறீர்கள். உங்களுடன் பூமி அசையாதிருப்பதற்காக அவன் அதன் மேல் உறுதியாக நிறுத்தினான். மேலும் அதன் மீது எல்லா விதமான பிராணிகளையும் அவன் பரவவிட்டிருக்கின்றான். இன்னும் நாமே வானத்திலிருந்து மழையை பொழியச் செய்து அதில் சங்கையான வகை வகையான மரம் செடி கொடி ஆகியவற்றை ஜோடி ஜோடியாக நாம் முளைப்பித்திருக்கின்றோம். சின்னமாக அல்லாஹ் தான் இரவை பகலில் புகுத்துகிறான், பகலை இரவில் புகுத்துகிறான். இன்னும் சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்தினான் என்பதை நீர் பார்க்கவில்லையா? ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட தவணையின்படி செல்கின்றன. அன்றியும் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கறிபவன். எதனாலென்றால், பின்னமாக அல்லாஹுவே மெய்யான இறைவனாவான். அவனை அன்றி அவர்கள் பிரார்த்திப்பவை யாவும் அசத்தியமானவை. நம்பிக்கை கொள்ளும் மக்களுக்காக நாம் மூசாவுடையவும் ஃபிரௌனுடையவும் வரலாற்றிலிருந்து உண்மையைக் கொண்டு உமக்கு ஓதி காண்பிக்கின்றோம். நிச்சயமாக ஃபிரௌன் இப்பூமியில் பெருமையடித்துக் கொண்டு அந்த பூமியில் உள்ளவர்களை பல பிரிவினர்களாக்கி அவற்றிலிருந்து ஒரு கூட்டத்தாரை பலகீனப்படுத்தினான். அவர்களுடைய ஆண் குழந்தைகளை அறுத்து கொலை செய்து பெண் குழந்தைகளை உயிருடன் விட்டும் வைத்தான். நிச்சயமாக அவன் குழப்பம் செய்வோரில் ஒருவனாக இருந்தான். நபியே, நீர் பார்க்கவில்லையா? நிச்சயமாக அல்லாஹ் மேகத்தை மெதுவாக இழுத்து பின்னர் அவற்றை ஒன்றாக இணையச் செய்து அதன்பின் அதை ஒன்றின் மீது ஒன்று சேர்த்து அடர்த்தியாக்குகிறான். அப்பால் அதன் நடுவே இருந்து மழை வெளியாவதை பார்க்கிறேன். இன்னும் அவன் வானத்தின் மலைகளைப் போன்ற மேக கூட்டங்களிலிருந்து பனிக்கட்டியையும் இறக்கி வைக்கின்றான். அதை தான் நாடியவர்கள் மீது விழும்படி செய்கிறான். தான் நாடியவர்களை விட்டும் அதை விலக்கியும் விடுகிறான். அதன் மின்னொளி பார்வைகளை பறிக்க நெருங்குகிறது. இரவையும் பகலையும் அல்லாஹுவே மாறி மாறி வரச் செய்கிறான். நிச்சயமாக அகப்பார்வை உடையவர்களுக்கு இதில் தக்க படிப்பினை இருக்கிறது. மனிதர்களே, ஓர் உதாரணம் சொல்லப்படுகிறது.
எனவே செவிதாழ்த்தி கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ்வை அன்றி வேறு எவற்றை நீங்கள் பிரார்த்திக்கின்றீர்களோ அவையெல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் ஓர் ஈயை கூட படைக்க முடியாது. இன்னும் அவற்றிடம் இருந்து ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு போனால் அவற்றால் அதனை அந்த ஈயிடம் இருந்து திரும்ப கைப்பற்றவும் முடியாது. தேடுவோனும் தேடப்படுவோனும் பலகீனர்களே. மனிதர்களே, இறுதி தீர்ப்புக்காக நீங்கள் மீண்டும் எழுப்பப்படுவது பற்றி சந்தேகத்தில் இருந்தீர்களானால் அறிந்து கொள்ளுங்கள், நாம் நிச்சயமாக உங்களை முதலில் மண்ணிலிருந்தும் பின்னர் இந்திரியத்திலிருந்தும் பின்பு இரத்த கட்டியிலிருந்தும் பின்பு உருவாக்கப்பட்டதும் உருவாக்கப்படாததுமான தசை கட்டியிலிருந்தும் படைத்தோம். உங்களுக்கு விளங்குவதற்காகவே இதனை விவரிக்கிறோம். மேலும் நாம் நாடியவற்றை ஒரு குறிப்பிட்ட காலம் வரை கருப்பையில் தங்கச் செய்கிறோம். பின்பு உங்களை குழந்தையாக வெளிப்படுத்துகிறோம். பின்பு நீங்கள் உங்கள் வாலிபத்தை அடையும்படி செய்கிறோம். அன்றியும் இதனிடையில் உங்களில் சிலர் மறிப்பவர்களும் இருக்கிறார்கள். ஜீவித்து அறிவு பெற்ற பின்னர் ஒன்றுமே அறியாதவர்களைப் போல் ஆகிவிடக்கூடிய தளர்ந்த வயது வரை விட்டு வைக்கப்படுபவர்களும் இருக்கிறார்கள். இன்னும் நீங்கள் தரிசாய் கிடக்கும் வறண்ட பூமியை பார்க்கின்றீர்கள். அதன் மீது நாம் மழை நீரை பெய்ய செய்வோமானால் அது பசுமையாகி வளர்ந்து அழகான ஜோடி ஜோடியாக பல்வகை புற்பூண்டுகளை முளைப்பிக்கிறது. இது ஏனெனில் அல்லாஹ் அவனே உண்மையானவன், நிலையானவன். அவனே மறித்தோரை உயிர்ப்பிக்கின்றான். இன்னும் நிச்சயமாக அவன்தான் எல்லா பொருட்களின் மேலும் பேராற்றல் உள்ளவன் என்பதனால். நாம் இப்ராஹீமுக்கு புனித ஆலயத்தின் இடத்தை நிர்ணயித்து, நீர் எனக்கு எவரையும் இணை வைக்காதீர், என்னுடைய இந்த ஆலயத்தை சுற்றி வருவோருக்கும் அதில் ருகூ சுஜூத் செய்து தொழுவோருக்கும் அதை தூய்மையாக்கி வைப்பீராக என்று சொல்லியதை நபியே நினைவு கூறுவீராக. இன்னும் அவருக்கு ஹஜ் செய்ய வருமாறு மனிதர்களுக்கு அறிவிப்பீராக. அவர்கள் நடந்தும் மெலிந்த ஒட்டகங்களின் மீதும் வெகு தொலைவிலிருந்தும் உம்மிடம் வருவார்கள் என கூறினோம்.